ஜெட்டி குரூஸ் லீக்கு பிறகு உலக அளவில் புகழ்பெற்ற சீன நடிகர் என்றால் அது ஜாக்கி சான் தான். தமிழ்நாட்டிற்கு ஜாக்கி சானை அறிமுகப்படுத்தியது விஜய் டிவிதான். சனி ஞாயிறு நாட்களிலும் கோடை விடுமுறையிலும் விஜய் டிவியில் போடும் தப்பின் படத்தை வைத்துத்தான் ஜாக்கி சான் நம்மிடம் அறிமுகமாகினார். நான் தாண்டா மச்சி என்ற டைலாக்கை சொல்லி பறந்து பறந்து அடிப்பார். அவர் சண்டை போட்டால் வயிறு குலுங்க சிரிக்கலாம். குழந்தைத்தனமான சிரிப்பு, சிக்ஸ் பேக் உடம்பு. ஜாக்கி சான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி புரூஸ் லீயின் படங்களில் துணை நடிகராக நடிக்க ஆரம்பித்தார். சண்டை காட்சிகளில் உதவி செய்பவராக இருந்து பின்னர் சீன நாட்டின் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாகவும் மாறினார். சீனாவில் இருந்து ஒரு நடிகர் ஹாலிவுட் வரை பிரபலமானார் என்றால் அது இவர்தான். தன்னுடைய ஆக்ஷன் கலந்த நகைச்சுவையால் வயிறு குலுங்க சிரிக்க வைத்த ஜாக்கி சானுக்கு வயது 70. சமீபத்தில் பிரபல நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாகி வருகிறது. அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்த ஜாக்கி சானை வயதான தோற்றத்தில் பார்ப்பதற்கு நெருடலாகத்தான் இருக்கிறது. சின்ன வயதில் நாம் பார்த்து ரசித்தவர்கள் எல்லாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்திருப்பதை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் வயதாகிதான் விட்டது போல என மனதுக்குள் நினைத்துக் கொள்ள தோன்றுகிறது.